தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுச்சேரி எம்எல்ஏ நேரு தனிநபர் தீர்மானம் சமர்ப்பித்தார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடரில் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு ஆற்றிய உரை பிரெஞ்சு அரசாங்க ஆட்சியின் கீழ் நம் புதுச்சேரி மாநிலம் இருந்தபோது கடற்கரை நகரங்களான புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனம் மற்றும் நாகூர் ஆகிய பகுதிகளை கொண்டிருந்தது பிரெஞ்சு அரசாங்கம் இப்பகுதி மக்களை சிறப்பான நிலையில் வைத்து அடக்குமுறை இல்லாத ஆட்சியாக செய்து வந்திருக்கிறார்கள் அதன்படி தொழில் வளத்தை பெருக்கும் விதமாக கடற்கரை நகரங்களாக இருந்த இந்த ஐந்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கிய கடல் துறைமுகங்களை அமைத்து வாணிபத்தை உருவாக்கி மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் நம் புதுச்சேரியில் பல பஞ்சாலைகளை நிறுவி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பஞ்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்புற்றுமதி செய்வதற்கும் ரயில் பாதைகளை ஏற்படுத்தி அதன் மூலமும் வாணிபத்தை நடத்தியிருக்கிறார்கள் நம் மாநிலத்தை தனித்தன்மையுடன் விளங்க செய்ய வேண்டும் இதற்கு தேவை தனி மாநில அந்தஸ்து இதை நாம் பெற்றே ஆக வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கொடுக்க மறுக்கும் மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும் டெல்லி மாநில அரசு பல நிலைகளில் மாநில அந்தஸ்து கோரியது அதை கொடுக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் டெல்லி இந்த நாட்டின் தலைநகராக இருக்கிறது அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது ஏனென்றால் நாட்டின் எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் வந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னெடுப்புகளை மத்திய அரசாங்கம் உடனுக்குடன் எடுக்க வேண்டிய சூழல் உள்ளது அந்த தலைநகரை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசிற்கு இருக்கிறது ஆனால் நம் மாநிலம் அப்படி இல்லை கோவா மிசோரம் சிங்கம் போன்ற சிறிய மாநிலங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தது போல் நம் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் ஆகையால் நம் புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து தேவை என்பதை வலியுறுத்தி இந்த அவையில் எனது சார்பாக தனிநபர் தீர்மானமாக சமர்ப்பிக்கிறேன் இந்த தீர்மானத்தை புதுச்சேரி அரசு தனது சொந்த தீர்மானமாக எடுத்துக்கொண்டு இந்த அவையின் ஒப்புதல் பெற்று அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு கோருகிறேன் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் மட்டும் போதாது அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அனைவரையும் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் இதற்கு நம் மாநில பலதரப்பட்ட மக்கள் உறுதுணையாக இருப்பது தற்போது கண்கூடாக தெரிகிறது என பேசினார்